ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தமிழ் கிளாஸ் பார்க்கலாம். சரியா, தமிழில் நம்ம உங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டோரிலாம் பிடிக்குமா? ஸ்டோரி நம்ம கார்ட்டூன்லாம் பார்ப்போம் இல்லையா? கதையெல்லாம் அதில் உங்களுக்கு வரப்ப அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்னு ட்விஸ்டா இருக்குல்ல, அந்த ஸ்டோரி இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ நம்ம விலங்குகளில் ரெண்டு வகையா இருக்கும். சரியா, இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன அனிமல்ஸ்லாம் வளர்ப்போம்? வெரி குட். நாய் வளர்ப்போம், அப்புறம் பூனை, வேற சிலர் வந்து முயல் இதெல்லாம் வளர்ப்பாங்க. சரியா, இது மாதிரி வளர்ப்போம். சிங்கம்லாம் நம்ம வீட்டில் வளர்ப்போமா? வளர்க்க மாட்டோம். ஏன்? அது எங்கே இருக்கும்? சிங்கம்லாம் எங்கே இருக்கும்? நல்லா காட்டில் இருக்கும். எங்கே இருக்கும்? காட்டில் தான் சிங்கம்லாம் இருக்கும். சரியா, ஏன் அதெல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் வைல்டு அனிமல்ஸ், அதெல்லாம் காட்டு மிருகங்கள். சரியா, அது என்ன செய்யும்? அது வந்து அதோட இஷ்டத்துக்கு இருக்கணும்னு நினைக்கும். இப்போ டாக்லாம் நம்ம வீட்டில் கட்டி போட்டாலும் அது பாட்டுக்கு இருக்கும், அதுக்கு சாப்பாடு எல்லாம் வைப்போம். ஆனால் சிங்கம் இதெல்லாம் என்னது, ஒரு வைல்டு அனிமல்ஸாக இருக்குது, அதை நம்ம வீட்டில் வளர்க்க முடியாது. சரியா, அது மாதிரி காட்டில் என்னென்ன இருக்கும்? புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், குதிரை இருக்கும், இது மாதிரி நிறைய அனிமல்ஸ், யானை இதெல்லாம் இருக்கும். அப்புறம் யானை வந்து நம்ம கோயிலில் தான் பார்ப்போம். எங்கே பார்ப்போம்? கோயிலில் பார்ப்போம். நீங்கள் வாங்கியிருக்கீங்களா, ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்களா கோயிலில் போயிட்டு? நிறைய பேர் அம்மா அப்பா கூட போகிறப்ப ஆனால் பயப்படுவோம், ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, அதை பார்த்தோன்னே நமக்கு என்ன வந்துடும், பயம் வந்துடும். சரியா, இப்போ நம்ம அந்த அனிமல்ஸை வச்சு ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். சரியா, அந்த ஸ்டோரியோட டைட்டில் என்ன அப்படின்னா, சிங்கமும் சுண்டலியும். சரியா, சிங்கமும் சுண்டலியும். சிங்கம் எப்படி நல்லா பெரிய ஒரு மிருகம், நல்லா அது என்ன சொல்லுவோம், காட்டில் இருக்குல்ல, அதுதான் ராஜாவன், ராஜான்னு சொல்லுவோம் காட்டில், அதுதான் மிருகம், பெரிய மிருகம். சுண்டலிங்கிறது குட்டி உண்டாக இருக்கும். சரியா, அதே என்னது, சிங்கமும் சுண்டலியும் சொல்கிறோம். இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டில் என்ன செஞ்சிட்ருக்கு, ஒரு சிங்கம் தூங்கிட்டுருக்கு. சரியா, என்ன செஞ்சிட்ருக்கு, தூங்கிட்டுருக்கு. ஒரு சுண்டலி என்ன செஞ்சிருச்சான், இந்த சிங்கத்து மேலே ஏறி என்ன செஞ்சிச்சான், குதிச்சு குதிச்சு விளாண்டுக்கிட்டே இருந்துச்சான். நம்மளாம் வீட்டில் யாராவது தூங்கிட்டு இருந்தால் வேணும்னு டிஸ்டர்ப், குதிச்சு குதிச்சு விளாண்டுச்சான். சரியா, உடனே சிங்கத்துக்கு என்ன வந்துருச்சோம், கோவம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம தூங்கும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணால் கோவம் வருமா வராதா, வரும்ல. அது மாதிரி என்ன, இப்போ அம்மா நீங்கள் தூங்கிட்டு இருக்கப்போ வந்து அம்மா எழுப்புவாங்கள்ல, எந்திரி எந்திரின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஒரு கோவம் வரும், அது மாதிரி சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. வந்து சுண்டலி என்ன பண்ணி பார்த்துருச்சு, கொல்ல பார்த்துருச்சு, கழுத்தை நெரிச்சு எதுக்கு என் மேலே விளாட்ற அப்படின்னு சொல்லி கொல்ல பார்த்துருச்சான். உடனே சுண்டலி என்ன சொல்லிருச்சான், சிங்கம் சிங்கம் என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் உன் மேலே ஏறிட்டேன், இனிமேலும் உன் மேலே ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு என்ன செஞ்சிருச்சான், சிங்கம் செப்போ அப்படின்னு சொல்லி விட்டுருச்சான். அப்புறம் ஒரு நாள் என்ன செஞ்சிட்டான்னா, ஒரு வேடன், வேடன்னா என்ன செய்வான், மிருகங்களை வேட்டையாடுவான். சரியா, அப்படி வேட்டையாடும் போது என்ன பண்ணிட்டான், அந்த சிங்கத்துக்கு மாட்டுற மாதிரி வலை போட்டிருந்தான். சிங்கம் என்ன பண்ணிருச்சான், அந்த வலையில போய் மாட்டிக்கிச்சான். மாட்டிக்கிட்டு சத்தம் கேட்டிருக்கு. சிங்கம் எப்படி கத்து, உரு உருன்னு கத்திருக்கு. எப்படி கத்திருக்கு, உரு உருன்னு கத்துனோடனே அந்த சத்தம் யாருக்கு கேட்டிருக்கு, சுண்டலிக்கு கேட்டுருச்சு. அது பக்கத்துல தான் இருந்திருக்கு. கேட்டோடனே அங்கேருந்து வேகமாக ஓடி வந்திருக்கு. வேகமாக ஓடி வந்து பார்த்தோன்னே அங்கே பார்த்தா சிங்கம் மாட்டிக்கிச்சு. உடனே அந்த வலையை என்ன செஞ்சிச்சு, எடுத்து பல்லாலேயே வலையை கடிச்சிருச்சு. ஏன்னா சுண்டலிக்கு என்ன, அதோட பல்லு தான் நல்லா கூர்மையாக இருக்கும், அதனால் கடிச்சு சிங்கத்தை வெளியில் கொண்டு வந்துருச்சான். உடனே சிங்கம் என்ன செஞ்சான், சுண்டலி சுண்டலி உன்னை நான் கொல்ல பார்த்தல, என்னை மன்னிச்சிரு, நம்ம இனிமேல் என்ன செய்யலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சிங்கமும் சுண்டலி என்ன செஞ்சிட்டாங்களாம், நண்பர்களாயிட்டாங்க. அதனால் என்ன செய்யணும், யார் கூடையும் சண்டை போடக்கூடாது, நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், ஒற்றுமையாக இருக்கணும். சரியா, இந்த கதையோட நீதி என்னன்னு பார்த்தா, என்னது, ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒற்றுமையே பலம். ஏன்னா நம்ம நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆயிரும், இப்போ வீட்டில் அண்ணா தங்கச்சி கூடலாம் சண்டை போடுவோம், அப்படி போட்டால் என்ன செஞ்சுருவோம், ஏதாவது ஸ்நாக்ஸ் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுவோம், அப்புறம் அது பெருசாக இருது இல்லையா. அதனால் யார் கூடயும் சண்டை போடாமல் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், நம்ம கிளாஸ்லேயும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஸ்டோரி. ஓகேவா, நீதி என்ன, ஒற்றுமையே பலம். சரியா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியை நீங்கள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருங்க. நம்ம பிக்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.